ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கோடிங் இலே தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ஸ்டார் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுதான் வந்து என்ஸ்டார் பேட்டர்ன். நான் வந்து இன்புட் வந்து 5 சொல்லி கொடுத்தோம்னா 5 லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த என் பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகணும். இது வந்து எந்த பேட்டர்லேருந்து வந்திருக்குன்னா வந்து ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்லேருந்து தான் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். எப்படின்னா வந்து இந்த ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த லைனையும் இந்த டயகனலையும் இந்த லைனையும் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி அந்த ஸ்டாரை மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் கிடைச்சிடும். இங்கே மிச்சம் இருக்கிற இந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிடணும், பிளாங்காக தெரியும்ல. ஸோ இந்த பேட்டர்னில் இருந்தால் இந்த பேட்டர்ன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் வந்து எப்படி வளையுதுன்னு சொல்லி தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் காலம் கிரியேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து லாஜிக் வந்து ஜேக்கான லாஜிக் கண்டுபிடிச்சி ஈஸியாக வந்து இந்த ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன் வந்து கொண்டு வந்துட்டோம். இதிலிருந்து இப்போது எந்த லாஜிக் அப்ளை பண்ணி இந்த பேட்டர்ன் வந்து கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியலனா பேசிக் ஃபஸ்ட்டு வீடியோவாக பேட்டர்னில் இது தான் எடுத்திருப்பேன். வீடியோக்கான லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது தெரிஞ்சால் தான் வந்து பேட்டர்னை வந்து ஈஸியாக வந்து ட்ரா பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ சேர்த்து பார்த்தீங்கன்னா அதனோட எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போது நம்ம இதில் இருந்து இந்த லைனை மட்டும் பிரிண்ட் பண்ணால் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போது ஐயோட வேல்யூ எப்போவுமே வந்து நம்ம ரோவோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0, 1, 2, 3, 4 ரோவெலாம் ஐயா வந்து மென்ஷன் பண்ணுவோம், ஜேவை வந்து காலமாக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 0, 1, 2, 3, 4 இதுக்கு நேராக இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. அதே போல் ஐங்கிறது இது 0, 1, 2, 3, 4 சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லைன் வந்து எடுக்கணும். இந்த லைன் வந்து எல்லா வேலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதாவது இந்த லைனை பார்க்கும்போது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி எந்த வேல்யூ, ஐக்கான வேல்யூ இருக்கா ஜேக்கான வேல்யூ இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டாருக்கு நேராக ஐயோட வேல்யூ 0 சொல்லிட்டு இருக்கு, இந்த ஸ்டாருக்கு நேராக ஐயோட வேல்யூ 1 சொல்லிட்டு மாறிடுது. ஸோ இது எடுக்க முடியாது. நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், ஜேவோட வேல்யூ பாருங்கள், ஜேவோட வேல்யூ இந்த இதுக்கு நேராகவும் 0 சொல்லிட்டு இருக்கு, இதுக்கு நேராகவும் 1 0 தான் இருக்குது, இதுக்கு நேராகவும் 0 தான் இருக்குது, இந்த 5 ஸ்டாருக்கு நேராகவும் 0 தானே இருக்குது. ஸோ ஜே ஈக்குவல் டு ஈக்குவல் டு என்ன வேல்யூ இருக்குது, 0 இருந்துச்சுன்னா வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும்ல. ஸோ இது ஒரு லாஜிக்காக எடுத்துக்கலாம். அப்படின்னா நம்ம லாஜிக்காக தானே வேணும், ஜேவோட வேல்யூ இங்கே 0 இருக்கும்போது இந்த எல்லா ஸ்டாரும் வந்து இதில் வருது, இந்த லைன்கான ஸ்டார் எல்லாமே வந்துடுதுல்ல. ஸோ ஜேக்கான லாஜிக் 0 சொல்லிட்டு இது வந்துச்சுன்னா இந்த ஸ்டார்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் லைன்கானது பிரிண்ட் ஆகிடும் சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட் லைன்கானது ஐயோட வேல்யூ இங்கே 0 சொல்லிட்டு இருக்கு, இங்கே 1 சொல்லிட்டு இருக்கு, இங்கே 2 சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐயோட வேல்யூ மாறுது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஜேவோட வேல்யூ இதில் இருந்து இது வரைக்கும் எல்லாமே 4 தான் இருக்குது. ஸோ 4 எப்படி கொண்டு வர்றது, இப்போ கொடுத்துருக்க இன்புட் வந்து அவங்க 5 தரலாம், 10 தரலாம், 20 தரலாம். அந்த 20 சொல்லி கொடுத்தா அது எந்த லைனில் வரும்னா வந்து ஐயோட ஜேவோட வேல்யூ 0 எடுக்கிறதுனால 19th லைனில் வந்து ஃபுல் லைனும் வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 சொல்லி அவங்க இன்புட் கொடுத்தாங்கன்னா இப்படி இருக்குல்ல, இதில் வந்து நம்மளுக்கு வந்து இது மட்டும் வரணும். இப்போது இன்புட் வந்து என்னோட வேல்யூ 3 சொல்லி கொடுத்தாங்க, இது மாதிரி பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும்ல. இது ஐயோட வேல்யூ 0, 1, 2, ஜேயோட வேல்யூ இங்கே 0, 1, 2 சொல்லிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட்டை விட ஒரு வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ அந்த லைனில் தான் வந்து இந்த ஸ்டார்ஸ்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்படின்னா இன்புட்டை விட ஒரு வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ஸ் வந்து லாஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு இதுலேருந்து தெரியுதில்ல. அதே போல் தான் எங்கேயும் இன்புட்டோட வேல்யூ n சொல்லி 5 சொல்லி கொடுத்தாங்கன்னா 4th லைனில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஜே ஈக்குவல் டு ஈக்குவல் டு n-1, இன்புட்டை விட ஒரு வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அந்த லைன்லையும் ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி மீனிங். அதே ஸ்டார்டிங்கில் வந்து ஜேவோட வேல்யூ இங்கேயும் 0 தான் இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது, அது ஸோ காமனாக வந்து எல்லாத்துலேயும் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது போல் கொடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த லைனும் இந்த லைனும் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நடுவில் ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் பார்க்கணும். இங்கே ஐயோட வேல்யூ இது தானே பார்க்கணும், ஐயோட வேல்யூ இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கு,
ஜீரோன்னு சொல்லிட்டு இருக்கு. ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இங்கே என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, ஒன் சொல்லிட்டு இருக்கு. ஜேவோட வேல்யூ ஒன் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இது ஐயோட வேல்யூ டூவாக இருக்கு, ஜேவோட வேல்யூ டூவாக இருக்கு. ஓகே, இது ஐயோட வேல்யூ த்ரீ, ஜேவோட வேல்யூ த்ரீயாக இருக்கு. இது ஐயோட வேல்யூ ஃபோர், ஜேவோட வேல்யூ ஃபோராக இருக்கு. ஸோ அப்படின்னா ஈஸியாக என்னென்னு எழுதலாம், ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜேவாக இருந்தாலும் இந்த டயகனலுக்கானது இதான லாஜிக்கு. ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிடுறோம். இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே பிரிண்ட் பண்ணணும்னா, நம்ம அங்கே ஃபார் லூப்பில் பார்த்துருப்போம்ல, ஃபார் ஐ ஈக்குவல் ஜீரோ, ஐ லெஸ் தென் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஃபார் ஜே ஈக்குவல் ஜீரோ, ஜே லெஸ் தென் என், ஜே ப்ளஸ் ப்ளஸ். இந்த லாஜிக் தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சிம்பிள் ட்ரிக் தான், அதை எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பிரிண்ட் எஃப் ஸ்டார் சொல்லி கொடுத்துட்டு நியூ லைன், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக இப்படி எழுதியிருப்போம். இதில் வந்து இந்த லாஜிக்கை இது இருக்குல்ல, இதுக்கு பதிலாக இஃப் ஜே ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோ, லாஜிக்கல் ஆர் வித்து ஜே ஈக்குவல் டு ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன், அப்படியே கண்டினியூவாக எழுதுங்க, இடம் இல்லைனால கீழே எழுதுகிறேன், ஐ ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜே, இந்த லாஜிக் எழுதிட்டு இது மாதிரி இந்த என்ன பிரிண்ட் பண்ணணும், ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லை. ஸோ பிரிண்ட் எஃப் ஸ்டார் சொல்லி கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும், எல்ஸ் இந்த இடத்துல வந்து பிளாங்காக இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஸ்பேஸ், ஓகேவா, ரெண்டு ஸ்பேஸ் கொடுத்துருங்கன்னா அண்டர் ஸ்கோர் மாதிரி கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து ரெண்டு டைப் டைப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இதை மட்டும் இந்த இடத்துல வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த இதுக்கு பதிலாக வந்து இது மாதிரி பிரிண்ட் ஆகிடும். எப்படி சொல்லி பார்க்குறீங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐயோட வேல்யூ ஜீரோவா, இப்போ என்னோட வேல்யூ ஃபைவா சொல்லி இருக்கும்போது ஐயோட ஜீரோன்னு சொல்லிட்டு இருக்கும், ஜீரோ லெஸ் தென் ஃபைவ்ங்கிறது கண்டிஷன் ட்ரூவா, ட்ரூ ஆகிட்டு கேஸ்குள்ளே வரும். இங்கே ஜியோட வேல்யூ ஜீரோ தான், ஜீரோ லெஸ் தென் ஃபைவ்ங்கிறது கண்டிஷன் ட்ரூ தான், ஸோ கேஸ்குள்ளே வரும், செக் பண்ணி பார்க்கும். இதுக்கு தான் நம்ம இந்த கேஸ் எழுதிடும்ல, ஜியோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ண சொன்னோம், இப்போது இந்த கேஸ் செக் பண்ணும், இது ட்ரூவாக இருந்தாலே மற்ற ரெண்டு கேஸையும் வந்து செக் பண்ணாது, எதனால் ஒரு கேஸ் ட்ரூவாக இருந்தாலே கேஸ்குள்ளே வந்துடும். அப்படி பார்க்கும்போது ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்ல, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஜேவோட வேல்யூ ஜீரோலேருந்து ஒன்னாக மாறும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு, ஒன் லெஸ் தென் ஃபைவ்ங்கிறது கண்டிஷன் ட்ரூ தான், கேஸ்குள்ளே வரும். இங்கே செக் பண்ணி பார்த்தா இது மூணு கேஸுமே ஃபால்ஸ் ஆகிடும், ஃபால்ஸ் ஆகிறதுனால இஃப் கேஸ் இல்லாமல் எல்ஸ் கேஸில் போயிட்டு ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகும், அங்கே தான் இங்கே வந்து ஸ்பேஸ் சொல்லிவிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஜேவோட வேல்யூ டூ சொல்லி ஆகும், டூ சொல்லிவிட்டு இந்த கேஸ் எல்லாம் ஃபால்ஸ் ஆகிட்டு இங்கே வரும், இதுவும் ஸ்பேஸாக தான் பிரிண்ட் ஆகும். த்ரீயும் அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். அப்புறமா த்ரீலேருந்து ஃபோராக மாறுமா, ஃபோர் லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் ட்ரூவா, செக் ஆகிட்டு உள்ளே வரும். ஜேவோட வேல்யூ ஃபோர், ஃபோர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குல்ல, ஸோ என்னோட என் மைனஸ் ஒன்னுங்கிறது ஃபோர் தான். ஸோ கேஸ் ட்ரூ ஆகிட்டு இந்த கேஸ் ஃபால்ஸ் ஆகிடும், பட் இந்த கேஸ் ட்ரூ ஆகிறதுனால இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும், அந்த ஸ்டார் தான் இது. பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஃபைவ் சொல்லி ஆகும், ஃபைவ் லெஸ் தென் ஃபைவ்ங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ் இல்லை. ஸோ நேராக எங்கே போகும், இங்கே ஐயோட வேல்யூ ஜீரோ ஆச்சுல, இப்போ ஒன்னாக மாறி இருக்கும், மறுபடியும் ஜியோட வேல்யூ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஜீரோ லெஸ் தென் ஃபைவ்ங்கிறது கேஸ் வந்து ட்ரூ தான், உள்ளே வரும், உள்ளே வந்து இங்கே செக் பண்ணி போகும், ஜே ஈக்குவல் டு ஈக்குவல் ஜீரோ கண்டிஷன் ட்ரூவா, ஸோ பிரிண்ட் எஃப்ல ஸ்டாருங்கிறது இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஜேவோட வேல்யூ ஒன் ஆகும், ஒன் லெஸ் தென் ஃபைவ்ங்கிறது கண்டிஷன் ட்ரூ, ஸோ கேஸ்குள்ளே வரும். இங்கே ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, ஒன்னாக தான் இருக்குது, ஜேவோட வேல்யூ ஒன்னாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கேஸும் இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிட்டு இது ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகும், அது வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு டூங்கிற இடத்துலையும் த்ரீங்கிற இடத்துலையும் வந்து கேஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு ரெண்டு ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் ஃபோர் சொல்லிட்டு வரும், ஃபோருங்கிற இடத்துல வந்து இந்த கேஸ் வந்து ட்ரூ ஆகிட்டு ஜே ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன்னுங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு இந்த இது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதே போல் எல்லாமே பிரிண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபைனலாக வந்து இந்த மாதிரி என்ஸ்டால் பட்டை வந்து பிரிண்ட் ஆகுது. இதுக்கான ப்ரோக்ராமிங் டெமோ வந்து பிசியில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ளை பண்ண லாஜிக்கு. இப்போ நான் இதை பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் என் வேல்யூ சொல்லி கேட்குது, நான் ஃபைவ் சொல்லி என்டர் பண்ணால் வந்து ஃபைவ் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த என் ஸ்டார் பேட்டன் வந்து பிரிண்ட் ஆகுது. நம்ம இதுதான் வந்து ஸ்கொயர் ஸ்டார் பேட்டன் பார்த்த லாஜிக்கு.
இந்த இடத்துல மட்டும் பிரிண்ட் ஆஃப் ஸ்டார் சொல்லி தரதுக்கு பதிலாக இந்த லாஜிக் ஃபியூயல்ஸை வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே எல்ஸ் கேஸில் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து அப்ளை பண்ணலைன்னா என்ன ஆகுனா வந்து அந்த என் ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிற இடத்துல ஸ்பேஸ் இல்லாமல் இப்படி தான் வந்து அது பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கறது வந்து மஸ்ட், ஓகேங்களா? இது போல கொடுத்துட்டு வேற நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 20 சொல்லி என்டர் பண்ணலாம். 20 நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணேன். தேங்க்யூ.